ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைமண்ட் கிளிச் ஈவெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நாளைக்கு வரப்போற ரேம்பேஜ் விஸ் ஈவெண்ட் அதை நம்மளுக்கு லோ டைமண்ட்ல ஒரு சூப்பரான பண்டல் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேம்பேஜோட பண்டல் வந்திருக்கு. நம்மளுக்கு வரப்போற நியூ வேடன் வீல் நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ வேடன் வீல் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரேம்பேஜ் பண்டல் லான்ச் பண்ண போறாங்க. நம்மளுக்கு இந்த ட்ரிப் வர போற ஒரு சூப்பரான எல்லோ கலர் பண்டல் நியூ ஃபேடன்வில்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல நம்மளுக்கு பண்டல் அது கூட அந்த எமோட் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான எமோட் கொடுத்திருக்காங்க. லோ டைமண்ட்ல பை பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன்வில்ல லான்ச் பண்ணிருக்காங்க. எமோட் நம்மளுக்கு ஒரு அழகு டீசன்ட்டா கொடுத்திருக்காங்க. பண்டல் ஒரு அழகு நீட்டா இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு வெஸ்டர்ன் ரிவார்டா இருக்கு. அடுத்து தான் அவதார் பேனர் கொடுத்திருக்காங்க. ரேம்பேஜோட நம்மளுக்கு ஒரு சூப்பரான நியூ ஃபேடன்வில் லான்ச் பண்றாங்க. நாளைக்கு நம்மளுக்கு வர போற ரேம்பேஜ் ஈவெண்ட் அதுல நம்மளுக்கு ஒரு சூப்பரான பண்டல் அது போக நியூ ஃபிஸ்ட் ஸ்கின் எமோட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அது நம்மளுக்கு அப்டேட்டா வந்திருக்கு. இந்த ரேம்பேஜ் விஸ் ஈவெண்ட் இதுல நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு டைமண்ட்ல பை பண்ற மாதிரி இருக்கு, ஈவெண்ட் ஒருத்தா ஒருத்தலையா அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே கம்மியான டைமண்ட்ல பை பண்றதுதான். 10 ஸ்பின்னுக்கு நம்மளுக்கு 100 டைமண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமண்ட். அந்த 100 டைமண்ட்ங்கிறது ஒரு ட்ரிப் மட்டும் தான். அதுக்கப்புறம் நீங்க 10 ஸ்பின் ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 200 டைமண்ட் கொடுத்திருக்காங்க. ரேம்பேஜ் விஸ் ஈவெண்ட் இதுல நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா M4A1 ஒரு வெறித்தனமான கிரீன் கலர் ஸ்கின் யார்ட்டே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிக்கலாம். பண்டல் எல்லாமே நம்மளுக்கு ஒரு செமையான ரேரான பண்டல் தான். சரி ஓகே, நம்மளுக்கு ரேம்பேஜ் விஸ் ஈவெண்ட்ல பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 100 டைமண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேரஷூட் ஒரு பேக் பேக் கொடுத்திருக்காங்க. மற்றதெல்லாம் சில்லற ஐட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சில்லற பொருளா கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, ரெண்டாவது ஸ்பின் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டாவது ஸ்பின் வந்து 200 டைமண்ட் கொடுத்திருக்காங்க. 200 டைமண்டுக்கு ஆமாங்க, ஒரு M4A1 பர்மனெண்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சும்மா தரமான ஒரு ஸ்கின். இந்த ஸ்கின் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒருத்து தான். இந்த ஸ்கின் வந்து வெறும் 200 டைமண்ட்ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா பெஸ்ட் தான். அடுத்தது நம்மளுக்கு ஒரு எமோட் ஒரு ஸ்கேப் போர்டு கொடுத்துருக்காங்க. எமோட் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்ததான் ஒரு ஸ்கேப் போர்டு கொடுத்துருக்காங்க, அது ஓகே தான். மற்றது எல்லாமே சில்லற பொருளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு மூணாவது ஸ்பின் பாருங்க, பண்டல் நம்மளுக்கு பண்டல் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா ஒருத்து தான். ரெண்டு பண்டல்ல நம்மளுக்கு ஒரு பண்டலை பை பண்ணியாச்சு. கண்டிப்பா பெஸ்டான பண்டல் கேட்டீங்கன்னா இந்த பண்டல் கிடையாது, இன்னொரு பண்டல் இருக்கலாம். இதுதான் இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட். சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்ததா இன்னொரு 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகேவா, நம்மளுக்கு அதுல வந்து சும்மா கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே சிறப்பு இல்ல. இப்ப நம்மளுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. இதுல முக்கியமான ஐட்டம் எனக்கு தேவையான ஐட்டம் எதுவும் கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் உள்ள பண்டல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எமோட், அது ரெண்டு தான் நம்மளோட டார்கெட். மூணாவது டார்கெட் நம்மளுக்கு அந்த ஃபிஸ்ட் ஸ்கின், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஏன்னா கன் ஸ்கின் பொறுத்தளவு M4A1 ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அது அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்ல. ஆனா இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் தான் இருக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு 20 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ற மூலமா ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது எதுவுமே கிடைக்கல. இப்போ நான் ட்ரை பண்ணுவேன் பாருங்க, இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அது நம்மளுக்கு பண்டலே கொடுத்துருக்காங்க, வெறும் 20 டைமண்ட் தாங்க. 20 டைமண்டுக்கு நம்மளுக்கு பண்டலே கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில ஐட்டங்கள் கொடுப்பாங்க. அதாவது 20 டைமண்டை நம்ம வந்து மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ணி பார்த்தேன், அதில் எப்படியாவது கிடைக்குமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஒரு 20 டைமண்டுக்கு பண்டலு. கண்டிப்பாக இது நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா 20 டைமண்டு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீயா கேம் லாண்டு, ஃப்ரீயா 500-1000 டைமண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே டைமண்டாக வித்ரா பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வின்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே கிரிக்கெட் கேம் கொடுத்துருப்பாங்க, இதான் நம்ம டாஸ்க்கு. இதில் நீங்கள் 6-4 அடித்தாலே போதும், நீங்கள் எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைமண்டு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் டைமண்டு ஒரு 1000-2000 டைமண்ட் எர்ன் பண்ண உடனே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ண வேண்டியதான். இப்போ டைமண்ட் எர்ன் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு மேலே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி நேம், அதுக்கு கீழே உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே சப்மிட் கொடுத்தாலே போதும், உடனே உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் வித்ரா ஆயிரும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, 1000-2000 டைமண்ட் கிட்ட எர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ட்ரை பண்ணிக்கிடுங்க. வின்சர் கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு கங்கராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி
கொடுத்து ஃப்ரீயாக பண்டில் கொடுத்துட்டாங்க. வெறும் 20 டைமண்ட் தான், 20 டைமண்டுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% ஒருத்து. சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்த 200 ஸ்பின்னு நான் ட்ரை பண்ணேன். அதாவது 200 டைமண்ட் கொடுத்து 10 ஸ்பின்னு ட்ரை பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேஜிக் ஃப்ரெக்ரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 20 டைமண்டுக்கு எமோட். 20 டைமண்டுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 20 டைமண்டுக்கு எமோட் ஒருத்து தாங்க. நான் இவ்வளோ டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். இந்த 20 டைமண்டுக்கு கிடைக்கிறதுல தப்பே கிடையாது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு தேவையான 2 பொருள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கின் தான். அந்த ஸ்கின் நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிற போது கொஞ்சம் டைம் மட்டும் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 10 ஸ்பின்னை ட்ரை பண்ணிக்கிடலாம். ஓகேவா, 10 ஸ்பின்னை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கல, அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 10 ஸ்பின்னு, இல்லைனா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னை ட்ரை பண்ணிவிட்டு 10 ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயும் நம்மளுக்கு கிடைச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். மற்ற எல்லா ஐட்டமும் நம்ம கிளைம் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் 2 பண்டில் நம்மளுக்கு எடுத்திருக்கோம். M4A1 வெறும் வெறித்தனமான ஒரு ஸ்கின், அதையும் நம்ம எடுத்திருக்கோம். அது கூட நம்மளுக்கு பேக் பேக் லூட் பாக்ஸ் எமோட் பொறுத்தளவில் ரொம்பவே கம்மியான டைமண்ட், வெறும் 20 டைமண்டில் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு. நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஒரு கிராண்டான ப்ரைஸ் அப்படி கேட்டிங்கன்னா பண்டல் தான். பண்டலை விட நம்மளுக்கு எமோட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பண்டல் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஹேர் ஸ்டைல்னாலும் சரி பாட்டம் ஷர்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு செம லுக்காக கொடுத்துருக்காங்க. ரேம்பேஜோட பண்டல் கண்டிப்பாக ஒரு வெறித்தனமான ஒரு பண்டலாக இருக்குது. எமோட் இது தான் இந்த அளவுக்கு ஒரு மீடியமாக கொடுத்துருக்காங்க. பேக் பேக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பைக் ஸ்கின் கொடுத்தாங்க, அது ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக அந்த கலெக்ஷனுக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு பண்டல் தான் கொடுத்துருக்காங்க. பண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பண்டலுமே எடுத்திருக்கோம். ரெண்டுமே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான், எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பெஸ்ட்டு தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பண்டலை விட இன்னொரு பண்டல் இருக்குல்ல, அது வந்து இன்னும் எஃபெக்ட் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுவரை இந்த ரேம்பேஜ் விஸ் ஈவெண்ட்லேயே ஒரு கிராண்டான ப்ரைஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பண்டல் மட்டும்தான். இதோட பண்டல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான லுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட பண்டலோட எல்லாருமே இந்த பாட்டம் ஷர்ட் ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு பண்டல் எல்லாம் கிளைம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஸ்ட்யூம் போட்டு பார்க்கலாம், எப்படி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இது நம்மளுக்கு 100% ஒருத்தான ஒரு பண்டல், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த அளவில் ஒரு பெஸ்ட்டான பண்டலாக நம்மளுக்கு ரேம்பேஜ் விஸ் ஈவெண்ட்டில் அப்டேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு பாகிஸ்தான் சர்வர்லேருந்து ஒரு நியூ ரீடிங் கோடு அப்டேட் ஆக போகுது. நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ரீடிங் கோடு, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ரீடிங் கோடு வந்துடும். கண்டிப்பாக நம்மளுக்கு பாகிஸ்தான் சர்வர்லேருந்து ஒரு நியூ ரீடிங் கோடு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஈட் ஸ்போர்ட்ஸில் பாகிஸ்தான் சர்வரும் வியட்நாம் சர்வரும் 2 சர்வருமே இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் ஈட் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு ரீடிங் கோடு, அந்த ரீடிங் கோடு தான் நாளைக்கு நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ரீடிங் கோடு கண்டிப்பாக கிடைச்ச அடுத்த செகண்ட் நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். கண்டிப்பாக நம்ம சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரீடிங் கோடுக்கு குயிக்கான முறையில் சும்மா அப்டேட்லாம் தெரிவிக்க விட்டுட்டு இருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் டைமண்ட் கிளிச் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்கேன். அது நம்மளுக்கு வரப்போகுது. எது முன்னிட்டு கொடுக்க போகிறாங்க, அந்த டைமண்ட் ஃப்ரீயாக எப்படி எடுக்கிறது, அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. முக்கியமான ஒரு வீடியோ, கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக டைமண்ட் கிளிச் மூலியமாக கிடைக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரீடிங் கோடு நம்மளுக்கு பாகிஸ்தான் சர்வருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க. பண்ணின அடுத்த செகண்டே நம்ம சேனலில் வீடியோ போடுறேன், அது நாளைக்கு கண்டிப்பாக ரீடிங் கோடு தான், மிஸ் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு சும்மா 64 அடித்தாலே போதும், நீங்கள் ஃப்ரீயாக 500-1000 டைமண்ட் ஏர்ன் பண்ணி உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். மறக்காமல் வின்ஸ்டோகல் டேப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.